குட் மார்னிங், திஸ் இஸ் கைல்வெளி குமார். ஸோ ப்ராப்பர்ட்டி டூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் ஏபிஎஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், தென் சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ், தட் மீன்ஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ. செகண்ட் ஒன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூவ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ், ஒரு மேட்ரிக்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸோட டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அடிஷனுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஒன் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. செகண்ட் ஒன் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ், நம்மளுக்கு கிடச்சிருக்க ஐகன் வேல்யூஸ் எடுத்துக்க போகிறோம், லாம்டாஸ் தான் ஐகன் வேல்யூஸ், அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, அந்த ஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஆன்சர் என்ன வருமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங்கில் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஏன்ற மேட்ரிக்ஸ் ஜென்ரல் மேட்ரிக்ஸாக என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏ ஒன் ஒன், ஏ ஒன் டூ, அண்ட் ஸோ ஒன் அண்ட் ஏ என்னன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்துருக்கோம் ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. கேரக்டரிஸ்டிக் ரூட் எடுத்துக்கணும், அந்த ரூட்டுக்கு சாரி கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் இங்கே ஐகன் வேல்யூஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா இ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துகிட்டு அதுலேருந்து ரூட்ஸ் கண்டுபிடிப்போமா. அப்போ இங்கே நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம்ன்றதுனால ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கிட்டோம். அது ஒவ்வொன்றத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, மைனஸ் லாம்டா இங்கே அக்கர் ஆயிருக்கு. இந்த டேர்மில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி இதோட ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, லெட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு சம், இப்போ வந்து ஏ ஒன் ஒன் மைனஸ் லாம்டா இதை விட்டுட்டிங்கன்னா இங்கே ரெண்டுத்தையும் நீங்கள் எழுதணும். இதை மாதிரி ஃபுல் டேர்மும் நீங்கள் எழுதணும். அது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவேஷனாக தான் நம்மளுக்கு ஃபைனலி கிடைக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் என்னன்றதை இங்கே எழுதிட்டாங்க. ஏ நாட் லாம்டா பவர் என் ப்ளஸ் ஏ ஒன் லாம்டா பவர் என் மைனஸ் ஒன் அண்ட் ஸோ ஒன் ஏ ப்ளஸ் ஏஎன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ப்ராப்ளம் டுவெல்லில் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுட்டு, இப்போ 3x3 உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடைக்கும்போது எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கேரக்டரிஸ்டிக் ரூட்டோட ஆன்சர் வந்து எப்படி கிடச்சிருக்குன்னா, லாம்டா பவர் கியூப் மைனஸ் 7 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 36 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ 3x3 இருந்ததுன்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ வந்து 4x4 இருந்துச்சுன்னா 4th பவரில் நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை மாதிரி தான் இங்கேயே எடுத்துட்டதுனால இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜென்ரல் டேர்ம்ன்றதுனால ஈக்குவேஷன் மட்டும் ஜென்ரலாக எழுதியிருக்கோம். ஏ நாட் லாம்டா பவர் என் இது வந்து nth டிகிரியில் இருக்கிறதுனால nth டிகிரியில் நம்மளுக்கு ஒரு பாலினாமியல் கிடைக்கும் அப்படின்ற போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரம் 1 அண்ட் 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, விச் இஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாமா. அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டோம், இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்னா, ரூட் கண்டுபிடிக்கணும். இங்கே நல்லா பாருங்கண்ணே, ஏ நாட்டோட வேல்யூ என்ன போட்டிருக்காங்க, மைனஸ் 1 ஹோல் பவர் என்னு போட்டிருக்காங்க. மைனஸ் 1 ஹோல் பவர் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சம் ப்ராப்ளம் எடுத்துட்டோன்னா, இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு ரூட் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் ஐகன் வேல்யூஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இங்கே வந்து இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு என்னவாக கிடைக்க போகுது. கியூபுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1ன்றதான் கரெக்டாக இருக்கும், அதாவது ப்ளஸ் 1 வந்திருக்கலாம் ஆர் மைனஸ் 1 வந்திருக்கலாம். இங்கே ஆக்சுவலி என்ன வந்திருக்குன்னா, மைனஸ் லாம்டா கியூப் தான் வந்திருக்கு. அதுதான் நம்ம என்னவாக மாற்றிருக்கோம்னா, பாசிட்டிவாக மாற்றிருக்கோம். இது ப்ராப்ளம் 12 ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 13 பார்த்தீங்கன்னா கூட, ப்ராப்ளம் 13 ஐகன் வேல்யூஸ்க்கு ஃபைனலாக கிடைக்கும்போது இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ நம்மளுக்கு கிடைக்கும்போது லாம்டா கியூப்பில் கிடச்சிருக்கு, தட் மீன்ஸ் மைனஸில் கிடச்சிருக்கு. இதை மாதிரி நீங்கள் எந்த சம்மை வேணாலும் வெரிஃபை பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு எந்த மேட்ரிக்ஸ் எத்தனை கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா, அந்த கியூபிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் எப்பொழுதுமே 1 தான் இருக்கும். ஸோ அதை தான் இங்கேயும் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், மைனஸ் 1 ஹோல் பவர் என், தட் மீன்ஸ் லாம்டா பவர் என். இங்கே nth டிகிரின்றனால அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கும்னா, மைனஸ் 1 ஹோல் பவர் என்னாக இருக்கும். அது மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஏ 1 இருந்ததுன்னா ஏ 1 அதை விட அடுத்த டேர்ம், அதாவது இங்கே வந்து என்னாக இருந்ததுன்னா இங்கே என் மைனஸ் 1 டேர்முக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், மைனஸ் 1 ஹோல் பவர் என் மைனஸ் 1 ஏ 1 ஏ 1 அண்ட் ஸோ 1 ஏ 1 என் அப்படின்ற டேர்மில் தான் கிடைக்கும் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டாங்க டேரெக்டாக. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அகெயின் அதே ப்ராப்ளம் 12 இந்த எக்ஸாம்பிள் போட்டுருக்கும்போது பாருங்களேன், இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிக்கனா, இங்கே 3 இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்போ எப்பவுமே எப்படி கிடைக்குன்னு சொன்னால், 1 தான் கிடைக்குன்னு சொன்னால் ஸோ 1 கிடச்சிருச்சு. இங்கே லாம்டா ஸ்கொயர் அதை விட ஒரு எலமெண்ட் கம்மி, அதாவது இந்த லாம்டா கியூப்னால் இங்கே லாம்டா ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா, அந்த டேர்மில் நம்மளுக்கு ஜென்ரல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, மைனஸ் 1 ஹோல் பவர் என் ஏ 1 1
ப்ளஸ் ஏ ஒன் டூ அண்ட் ஸோ ஒன் இப்படி தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இது கிடைக்குதான் இங்கே நம்ம செக் பண்ண போகிறோம். இங்கே ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூலாம் யார், ஒன்று ஃபைவ் ஒன், இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன், ஒன் சிக்ஸ் செவன். இங்கே பாருங்கள் ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு மைனஸ் செவன், ஏன்னா மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இருக்கிறதுனால மைனஸ் செவன் இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே செவன் தான் வரும் கண்டிப்பாக. இதை மாதிரி நான் ப்ராப்ளம் தேர்ட்டீனில் உள்ள சம்முக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் செக் பண்ணி காமிக்கிறேன். இது த்ரீ சாரி சிக்ஸ் த்ரீ த்ரீ, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், டுவெல். இங்கே பாருங்கள் ஆன்சர் என்ன நினச்சிருக்குன்னா டுவெல். அப்போ இதை மாதிரி தான் எல்லா டேர்முக்குமே கிடைக்கும். அதனால தான் இங்கே ஜென்ரல் டேர்மாக என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால் ஏ நாட், அதாவது என்த்து பவர் கிடைக்கும்போது ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் கிடைக்கும், ஏ ஒன்றுக்கு போடும்போது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். இதுலேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, லாம்டாவோட வேல்யூ ஜீரோன்னு சப்போஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லாம்டாவோட வேல்யூ ஜீரோ, லாம்டாவோட வேல்யூ ஜீரோ, எல்லா லாம்டாஸும் ஜீரோ ஆகிடும், ஏ என் மட்டும் வச்சுருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே லாம்டாவோட வேல்யூ ஜீரோ ஆகிடும், அப்போ ஏ மட்டும் இருக்கும். அப்போ ஏஎன் ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்ற டேர்ம் கிடைக்கும். இது திரும்ப ஃபர்தராக யூஸ் பண்ணிக்க போகிறோம். நவு லெட் ஏ ஒன் இல்லை சாரி லாம்டா ஒன் லாம்டா டூ அன்சோ ஒன் லாம்டா என் வித் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ, லாம்டாஸ் தான் என்னென்னா ஏவோட ஐகன் வேல்யூஸ். அப்போ இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிட்டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து ரூட்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அந்த ரூட்ஸ் தான் நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸாக இருக்கும். ஈக்குவேஷன்லேருந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், டென்த்துலேயே படிச்சிருப்போம், மைனஸ் பி பை ஏ அப்படின்னு படிச்சிருப்போம். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் பி பை ஏன்ற டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸில் போடும்போது நம்மளுக்கு என்ன வேணும், மைனஸ் பி பை ஏவா, மைனஸ் இங்கே பீன்றது யார்னா ஏ ஒன், ஏன்றது யார்னா ஏ நாட். அதனால தான் நம்மளுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து லாம்டா ஒன் லாம்டா டூ அண்ட் ஸோ ஒன் லாம்டா என். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ, அப்போ மைனஸ் ஏ ஒன் பை ஏ நாட் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே அப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து மைனஸ் ஏ ஒன் பை ஏ நாட் வரணும். இங்கே ஏ ஒன்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் வரும், மைனஸ் டிவைட் பை ஏ நாட்டோட வேல்யூ. இதில் ஏ நாட்டை டிவைட் பண்ணிங்கன்னா எப்படி டேர்ம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன டேர்ம்ஸ் கிடைக்கும், ஏ ஒன் ஒன் சாரி மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் ஏ ஒன் ஒன் ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் வேல்யூஸு ஹோல் டிவைட் பை திரும்ப ஏ நாட் போடும்போது மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் ஒன் ஹோல் பவர் என்ன, இந்த மைனஸ் ஒன் ஹோல் பவர் என்னென்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகி பேலன்ஸ் வந்து இந்த ஒரு மைனஸ் இருக்கும், அதுவும் கேன்சல் ஆகிடுமா, ஏன்னா இங்கே கீழே உள்ளது என்த் டேர்மு மேலே உள்ளது என் மைனஸ் ஒன் டேர்மு, ரெண்டுத்தையும் கேன்சல் ஆகி ஃபைனலி என்ன கிடச்சிடும்னா இந்த ஏ ஒன் ஒன் ப்ளஸ் ஏ ஒன் டூ அண்ட் ஸோ ஒன் ஏ என் என் அப்படின்ற வேல்யூஸ் மட்டும் கிடைக்கும். அப்போது இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன போட்டிருக்கோன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் போட்டிருக்கோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா எது டயக்னல் எலமெண்ட்டோ அந்த டயக்னல் எலமெண்ட் மட்டும் ஆன்சராக கிடச்சிட்டே வருது. அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் இ, ட்ரேஸ்னால் என்னென்னா ஐ டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ட்ரேஸ்ன்னு சொன்னால் சம் ஆஃப் த டயக்னல் எலமெண்ட்ஸ், அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் இ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஒன் ப்ரூஃப். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரூட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரூட் என்னென்ன லாம்டா ஒன் லாம்டா டூ அண்ட் ஸோ ஒன் லாம்டா என், இதுக்கு வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன வரும்னா சி பை ஏவா, ஸோ மைனஸ் ஒன் ஹோல் பவர் என்னு ஏஎன் லாஸ்ட் டேர்மு டிவைட் பை என்ன வரணும்னா ஏ நாட் வரணும். இங்கே மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் ஏஎன் அப்படியே தான் வச்சுருக்கோம். ஏ நாட் பல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஏ நாட்டுக்கு பலா. இப்போ இந்த டேர்மு இந்த டேர்மு கேன்சல் ஆகிடும், ஃபைனலாக என்ன ஆன்சர் வந்துடும்னா ஏஎன் வந்துடும். ஏஎன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் டிட்டர்மினட் ஆஃப் ஏ, அது எப்படி ஈக்குவலாக இருக்கும், இது ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா டெரிவேஷன்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. ஏஎன் ஈக்குவல் என்ன கிடச்சிருக்குனா டிட்டர்மினட் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். ஸோ அதனால் இது என்னென்னு சொல்லலாம்னா டிட்டர்மினட் ஆஃப் ஏ. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் லாம்டா ஒன் லாம்டா டூ ஒன் லாம்டா என்னோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டிட்டர்மினட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. தேங்க்யூ.